ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் ஒரு டி ரெண்டோட. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பண்ண போறோம்னா, அரிசி வந்து வந்திருக்கோம். அது அரிசியா சோறா பொங்கி அந்த சோறுல கருப்பட்டி வச்சு அல்வா பண்ண போறோம். வீடியோ வேற லெவல்ல சூப்பரா இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, அரிசியை கழுவி எடுத்துக்கலாம். மண்பானையில் சோறு பொங்கி எடுத்துக்கலாம். அந்த சோறு பொங்கலுக்கு தண்ணி எல்லாமே போச்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அல்வா பண்றதுக்கு மைதால பால் எடுக்க போறோம். தண்ணி ஊற்றியாச்சு, மைதா நல்லா மிக்ஸ் ஆகி இதுலேருந்து பால் எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ இனி அரிசி போட வேண்டியதுதான். சோர் பொங்கியாச்சு, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, வெண்ணி வச்சிட்டு இருக்கோம். சோறு பொங்கி எடுத்தாச்சு, இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்காங்க. இப்போ எண்ணெயை ஓரளவு சூடான உடனே நம்ம சோறு எல்லாம் எண்ணெய்க்குள்ள போட்டுடலாம். நல்லா கிண்டிட வேண்டியதான். அந்த எண்ணெய் வந்து அந்த சோறு உள்ள ஏறுற அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கிடுவோம். மைதால பால் எடுத்து வச்சிருக்கோம், இதை நீ ஊற்றிக்கலாம். கருப்பட்டி இடிச்சு தூளாக்கி வச்சிருக்கோம், இதை போட்டுக்கலாம். அல்வா ரெடி பண்ணியாச்சு. ரைஸில் சோறு பொங்கி அதை வடித்து அதில் எண்ணெய் ஊற்றி அல்வா ரெடி பண்ணியாச்சு. இனி இறக்கி முந்திரி பருப்புலாம் போட வேண்டியதுதான். அல்வா ரெடி பண்ணியாச்சு, இனி முந்திரி பருப்புலாம் போட முந்திரி பருப்புல போட வேண்டியதான்.
மக்களே, சோறு பொங்கி அதுல அல்வா பண்ணிருக்கோம். உண்மைக்குமே வேற லெவல்ல வந்திருக்கு. பார்க்கும் போதே இதை நம்ம இப்படி சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கட் பண்ணி எடுத்து சாப்பிடலாம். அருமையா இருந்திருக்கு. பார்க்கும் போதே சாப்பிட்டு பார்க்கலாம். வேற லெவல், ரொம்ப அருமையா இருக்கு. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. வெறும் அரிசி அரிசி வாங்கி அதுல சோறு பொங்கி அதுல கற்பட்டி போட்டு பண்ணிருக்கோம். நீங்க சீனி போட்டு போட்டுனாலும் பண்ணலாம், அதே மாதிரி சக்கரை போட்டுனாலும் பண்ணுங்க.